தன்னம்பிக்கை ஒரு மனிதனுக்கு ரொம்பவுமே முக்கியமான விஷயம். ஒரு மனிதன் தன்னம்பிக்கையோட முயற்சி செஞ்சால் எப்படியாப்பட்ட விஷயங்களையுமே சாதிக்கலாம். நம்ம வள்ளுவர் சொன்னது போல், தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தான் மெய்படுத்த கூலி தரும். நம்ம தன்னம்பிக்கையோட முயற்சி செஞ்சால் சாதிக்க முடியாத விஷயம் எதுவுமே கிடையாதுங்க. அப்படி ஒரு ரொம்பவுமே ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை, தோல்வி அடைஞ்சே தீருவோம் அப்படிங்கிற ஒரு நிலையில் கூட நம்ம தன்னம்பிக்கையை மட்டும் ஒரு மனிதருக்கு ஊட்டிட்டோம்னா அந்த மனிதன் கண்டிப்பாக வெற்றி பெறுவான். அதை உணர்த்துறதுக்காக ஒரு சின்ன கதை ஒன்று பார்ப்போம். முன்னொரு காலத்தில் ஒரு அமைதியான ஒரு நாடு ஒன்று இருந்துச்சு. அந்த நாடு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன நாடு, மக்கள் தொகை வந்து ரொம்ப குறைவாக இருந்துச்சு. அந்த நாட்டில் மன்னர் பார்த்திங்கன்னா ரொம்ப சீரும் சிறப்புமாக ஆண்டுக்கிட்டு வந்தார். அந்த நாட்டுக்குன்னு தனியாக ஒரு போர் தளபதி, அதுக்குன்னு தனியாக ஒரு போர் படை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தகுந்தாப்பில் சின்ன சின்ன போர் பயிற்சிகள்லாம் செஞ்சுக்கிட்டு அவங்க மகிழ்ச்சியாக வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க. இந்த நாட்டில் ரொம்ப அதிகமான வளங்கள் இருந்துச்சு. இயற்கை வளங்களாகட்டும், கனிம வளங்களாகட்டும், எல்லாமே ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. இதை பற்றி தெரிஞ்ச பக்கத்தில் இருக்கிற ஒரு பெரிய நாடு வந்து இந்த சின்ன நாட்டு மேலே படையெடுத்து வந்தாங்க. அந்த பெரிய நாடு பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய படைகள்லாம் கொண்டிருக்கிற நாடு. அவங்கக்கிட்ட யானைப்படை, குதிரைப்படை, காலார் படை அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து விதமான படை வீரர்களுமே அவங்கக்கிட்ட இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்கக்கிட்ட அதிகப்படியான எண்ணிக்கையிலையுமே வீரர்கள் இருந்தாங்க. இந்த சின்ன நாட்டில் வந்து 10 பேர் இருக்காங்கன்னா அந்த பெரிய நாட்டில் அவங்களுக்கு சரிசமமாக 100 பேர் இருந்தாங்க. கிட்டத்தட்ட 10 மடங்கு அதிகப்படியான வீரர்கள் வந்து அங்கே போர் புரியறதுக்கு தயாராக இருந்தாங்க. இப்போது இந்த விஷயம் இந்த நாட்டுக்கு தெரிய வருது. இந்த நாட்டோட மன்னர் அப்புறம் அந்த போர் தளபதி எல்லாருக்குமே தெரிய வருது. இப்போ என்னென்னா அந்த தளபதிகள் வந்து போருக்கு போகிறதுக்கு ரொம்ப யோசிக்கிறாங்க. ஏன்னா இவங்ககிட்ட இருக்கிறதே வந்து ரொம்ப சொற்பமான போர் வீரர்கள் தான். இவங்களை வச்சுக்கிட்டு அவ்வளோ பெரிய படையை வந்து எப்படி சமாளிக்க முடியும், அவ்வளோ பெரிய படைகளை சமாளிக்கணும்னா நம்மக்கிட்ட அதிகப்படியான ஆயுதங்கள் வேணும், அதிகப்படியான போர் வீரர்கள் வேணும். நம்ம என்ன தான் புதுசாக ஆட்கள் சேர்த்தினாலுமே அவங்க அளவுக்கு நம்மளால் ஈடு கொடுக்க முடியாது, போரில் ஒரு நாள் கூட நம்மளால் சமாளிக்க முடியாது அப்படிங்கிற முடிவுக்கு எல்லா தளபதிகளுமே வந்துட்டாங்க. இது மன்னருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் மன்னர் வந்து போர் புரியாமல் அவருடைய தோல்வியை ஒப்புக்கிறதுக்கு தயாராக இல்லை. ஆனால் அந்த போர் தளபதிகள் என்ன சொன்னாங்கன்னா, பேசாமல் நம்ம வந்து சரணடைஞ்சிருவோம், சரணடைஞ்சோம்னா நம்மளுடைய மக்களோட உயிராவது மிஞ்சோம், நம்மளோட உயிருமே கொஞ்சம் மிஞ்சோம், அது இல்லாமல் நம்ம போர் புரியலான்னு போனோம்னா நம்ம மொத்த நாட்டையுமே அழிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தளபதிகள்லாம் ரொம்ப பயப்பட்டாங்க. இதனால் மன்னருமே தளபதிகளை வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணலை, எல்லாருமே என்கரேஜ்மெண்ட் மட்டும் பண்ணிக்கிட்டு இருந்தார். கண்டிப்பாக நம்ம வெற்றி பெற்றலாம், தாராளமாக போய் சண்டை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் என்கரேஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஆனால் இவர் என்ன தான் சொன்னாலையும் அது வெறும் வாய் வார்த்தைகள் தான் அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். யாருமே போருக்கு போகிறதுக்கு தயாராகவே இல்லை. இப்போது இந்த மன்னர் வந்து அந்த நாட்டிலே இருக்கிற ஒரு துறவிகிட்ட போய் உதவி கேட்குறாரு. அந்த துறவிகிட்ட போயிட்டு எல்லா விஷயங்களையுமே சொல்கிறாரு. ஐயா, இந்த மாதிரி தான் சூழ்நிலை, நம்ம நாட்டு மேலே படையெடுத்து வராங்க. படையெடுத்து வர அந்த படை வீரர்கள்லாம் பார்த்திங்கன்னா அதிகமான எண்ணிக்கைகள் இருக்காங்க. ஆனால் நம்ம நாட்டில் சொற்பமான எண்ணிக்கையில் தான் படை வீரர்கள் இருக்காங்க. இதனால் நம்ம வீரர்கள் ரொம்ப பயப்படுறாங்க, போருக்கே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அடம்பிடிக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல, எனக்கு வந்து சரணடைகிறதுல விருப்பமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் சொல்கிறாரு. இப்போ அந்த துறவி பொறுமையாக கேட்டுக்கிட்டு இருக்காரு. கேட்டு முடிச்சுட்டு மன்னர்கிட்ட ஒரே ஒரு சஜஷன் சொல்கிறாரு. என்னென்னா, மன்னா நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான், இப்போ ஒன்றும் இல்லை, இப்போது உங்களுடைய போர் படைக்கு என்ன தளபதியாக நியமிங்க, நான் வந்து தலைமையேற்று அந்த போரை நடத்துகிறேன், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வெற்றியை தேடித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துறவி சொல்கிறாரு. மன்னருக்கு இது ரொம்ப ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. ஏன்னா துறவி வந்து எப்படி சண்டை போட முடியும், அவருக்கு வந்து சரியான பயிற்சிகள் எதுவுமே கிடையாது, இது வரைக்கும் அவர் எந்த ஒரு போர்லையுமே கலந்துக்கிட்டதுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது எப்படி இவரால் வந்து அவ்வளோ பெரிய படையை தலைமை தாங்கி போர் புரிய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. மறுபடியும் அந்த துறவி சொல்கிறாரு, மன்னா நீங்கள் என் மேலே சந்தேகப்படாதீங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து வெற்றியை தேடித்தரேன், தைரியத்தோடு அந்த படைகளெல்லாம் என்கிட்ட ஒப்படைங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் சொல்கிறாரு. சரி, இப்போ வேறு வழியே கிடையாது, ஏன்னா தோல்வி ஒத்துக்கிறதுக்கு பதிலாக இந்த வழியாவது முயற்சி பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் வந்து அந்த துறவியை படை தளபதியாக நியமிக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த துறவி வந்து எல்லார்கிட்டையும் பேசுகிறாரு.
முடிஞ்ச வரைக்கும் பேசி எல்லாரையுமே போருக்கு தயார் பண்ணிட்டார். இப்போது அங்கே இருக்கிற வீரர்கள் எல்லாருமே வேண்டாம் வெறுப்பாவது போருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. எல்லாருமே அவங்களுடைய ஆயுதங்கள் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு அடுத்த நாள் காலையில் அந்த போர் நடக்கிற இடத்துக்கு கிளம்பி போகிறாங்க. இப்போ எல்லாரோட முகத்துலையும் பார்த்திங்கன்னா ஒரு விதமான சோகம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா எப்படியும் தோற்றுருவோம், இதுக்கு எதுக்கு நம்ம சண்டை போட்டுக்கிட்டு அப்படிங்கிற அந்த எண்ணம் எல்லாரோட முகத்துலையுமே பிரதிபலிச்சுக்கிட்டு இருந்துச்சு. இப்போ முன்னாடி குதிரையில் இந்த துறவி போயிட்டுருக்காரு, அவரை பின்தொடர்ந்து எல்லா படை வீரர்களுமே பின்னாடி நடந்து போயிட்டுருக்காங்க. இப்போ போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கோவில் ஒன்று பார்க்குறாங்க. அதை பார்த்த உடனே துறவி வந்து எல்லார்கிட்டையும் சொல்கிறாரு, நாம் இந்த இடத்துல பிரார்த்தனை பண்ணிட்டு போகலாம். இப்போ நீங்கள் எல்லாருமே என்ன மனநிலையில் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். நம்மளுடைய தோல்வியை நீங்கள் நிர்ணயிச்சுட்டு இந்த போருக்கு போய்கிட்ருக்கீங்க. நாம் இப்போ என்ன பண்ணுவோம், இந்த கோவிலில் போயிட்டு கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுவோம், கடவுள்கிட்டே கேட்டுடலாம் நம்ம தோப்போமா ஜெயிப்போமா அப்படின்ட்டு, கடவுளோட உத்தரவு பெற்றுட்டு அதுக்கப்புறமா நம்ம இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு துறவி சொல்கிறாரு. அந்த போர் வீரர்களுமே சரிங்க ஐயா அதுபடியே செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பி உள்ளே போகிறாங்க. உள்ளே போயிட்டு கொஞ்ச நேரம் அந்த துறவி வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்காரு. பிரார்த்தனை பண்ணி முடிச்சுட்டு வெளியே வந்து எல்லார்கிட்டையும் பேசுகிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, எல்லோரும் கவனமாக கேளுங்க, அதாவது இப்போ நம்ம கடவுள்கிட்ட உத்தரவு வாங்கலாம். இப்போ எங்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு நாணயம் இருக்குது, இந்த நாணயத்தில் ஒரு பக்கம் பூ வரைஞ்சிருக்கு, இன்னொரு பக்கம் தலை வரைஞ்சிருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த நாணயத்தை மேலே சுண்டி விடுறேன், அந்த நாணயம் தரையில் விழும். விழும்போது பார்த்திங்கன்னா ஒருவேளை தலை விழுந்துச்சுன்னா கண்டிப்பாக நாம் போரில் ஜெயிச்சிருவோம், அப்படி இல்லாமல் ஒருவேளை பூ விழுந்துச்சுன்னா நாம் இந்த போரில் தோற்றுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிக்கலாம். இப்போ நான் சுண்டி விடும்போது ஒருவேளை பூ விழுந்துருச்சுன்னா நாம் வந்து போருக்கே போக வேண்டாம், நம்ம இப்படியே கிளம்பி நாட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு துறவி சொல்கிறாரு. இப்போ அங்கே இருக்கிற போர் வீரர்களுக்குமே ஒரு விதமான எதிர்பார்ப்பு வருது. சரி, கடவுள் வந்து என்ன தான் சொல்ல போகிறாரு, கடவுள்கிட்ட நம்ம கேட்டுருவோம், கடவுள் உத்தரவு கொடுத்தா அதுபடி நம்ம நடப்போம், வாழ்வோ சாவோ எல்லாமே கடவுள் விட்ட வழி அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. இப்போ அந்த துறவி வந்து அவரோட கையில் அந்த நாணயத்தை வச்சுருக்காரு, அப்படியே சுண்டி விடுறாரு. அப்படியே நாணயம் பார்த்திங்கன்னா அப்படியே சுற்றிக்கிட்டே மேலே போகுது. அனைத்து போர் வீரர்களோட கண்களுமே அந்த நாணயத்தை மேலே தான் இருக்குது. அந்த நாணயம் அப்படியே சுற்றிக்கிட்டே கீழே வந்து விழுது. அப்படியே எல்லாருமே எதிர்பார்ப்போட பார்க்குறாங்க என்ன விழுந்திருக்கு அப்படின்ட்டு. பார்த்தா அந்த இடத்துல தலை விழுந்திருக்கு. இதை பார்த்த உடனே அந்த துறவிக்கு மகிழ்ச்சி, மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கிறாரு. எல்லாரும் பாருங்கள், நம்ம கடவுள் வந்து நமக்கு உத்தரவு கொடுத்துட்டாரு, கடவுளே முடிவு பண்ணிட்டாரு, நாம் தான் இந்த போரில் ஜெயிக்க போகிறோம் அப்படின்னிட்டு தைரியமாக இந்த போரில் போராடுங்க, நம்ம வெற்றியை வந்து முன்னாடியே கடவுள் நிர்ணயிச்சிட்டாரு, இதுக்கப்புறம் நம்ம நம்பிக்கையோடு போராடலாம், கண்டிப்பாக வெற்றி நம்மளோட தான், கடவுள் நம்ம கூட இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த துறவி சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே எல்லாரோட முகத்துலையுமே ஒரு விதமான மறுமலர்ச்சி, எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக ஆரவாரத்தோடு அங்கேருந்து கிளம்புறாங்க. ஏன்னா கடவுள் வந்து உத்தரவு கொடுத்துட்டாரு, இந்த போரில் நம்ம கண்டிப்பாக ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு கொடுத்துட்டாரு. கடவுளே சொன்னதுக்கப்புறம் மற்றவங்க யார் நம்மளுடைய வெற்றி தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் நம்பிக்கையோடு கிளம்புறாங்க. போன வேகத்தில் பார்த்திங்கன்னா அவங்க போர் முறைகள் எல்லாமே கொஞ்சம் மாற்றம் செய்கிறாங்க. போர் தொடங்குது. தொடங்கின உடனே ஆரம்பத்தில் கொஞ்சம் நேரம் அப்படியே கொஞ்சம் இவங்க பக்கம் கொஞ்சம் தோல்வி அடைகிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் இவங்களோட நம்பிக்கை காரணமாக அந்த போர் புரியும் யுத்திகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுறாங்க, அவங்களுடைய மொத்த திறமைகளையுமே பயன்படுத்துகிறாங்க. அடுத்த ஒரு சில மணி நேரத்திலே பார்த்திங்கன்னா இவங்களுடைய வெற்றி வாய்ப்பு கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டே போகுது. இந்த வெற்றி வாய்ப்பு அதிகமானவுடனே எல்லாருக்குமே இன்னும் அதிகமான நம்பிக்கை வந்துடுச்சு, ரொம்ப அதிக வேகமாக போர் புரிய ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஒரு நாள் முடியறதுக்குள்ளாரே அந்த நாட்டோட போர் வீரர்கள் அந்த போர் படைகள் எல்லாத்தையும் துவம்சம் பண்ணிட்டாங்க, ரொம்ப மாபெரும் வெற்றி பெற்றுட்டாங்க. இவங்கக்கிட்ட சொற்பமான வீரர்கள் இருந்தாலுமே இவங்களோட நம்பிக்கை காரணமாக அவ்வளோ பெரிய படையுமே அடித்து தோக்கடிச்சிட்டாங்க. இப்போ எல்லாருமே ஒரு வெற்றியோடு அங்கேருந்து ஆரவாரத்தோடு திரும்பி கிளம்பி வராங்க. இப்போ மறுபடியும் இந்த துறவி வந்து இவங்க கூட நடந்து வந்துக்கிட்டு இருக்காரு. இப்போ திரும்ப வரும்போது அதே போல் அந்த கோவில்கிட்ட வராங்க. இப்போ அங்கே இருக்கிற எல்லா வீரர்களுமே அவங்களோட ஆயுதங்கள் எல்லாத்தையுமே அங்கே போய் வச்சு சாமி கும்பிட்றாங்க. எல்லாருமே நன்றி சொல்கிறாங்க சாமிக்கு.
கடவுளே, நீ மட்டும் எங்களுக்கு சரியான உத்தரவு கொடுக்கலனா இன்றைக்கி நாங்கள் தேவையில்லாமல் தோற்றுருப்போம். நீ சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக தான் நாங்கள் நம்பிக்கையோடு போனோம். நாங்கள் கண்டிப்பாக ஜெயிச்சிரோம் நீ சொன்ன. அதே போல் நாங்கள் இப்போ வந்து வெற்றி பெற்றுட்டு வந்திருக்கோம். எங்களை ஆசீர்வாதம் பண்ண கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வேண்டிக்கிறாங்க. இப்போ எல்லாரும் வேண்டிக்கிட்டு இருக்கும்போது மறுபடியும் ஜென்குரு வந்து பேசுகிறாரு. இவர் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாருங்கப்பா, அதாவது நீங்கள் இந்த நாணயத்தில் தலை விழுந்துச்சு, அதனால் வந்து கடவுள் உத்தரவு கொடுத்துட்டாரு அப்படிங்கிற நம்பிக்கையில் போர் புரிய போனீங்க. ஆனால் உண்மையிலேயே இந்த நாணயத்தை கொஞ்சம்லாம் உத்து பாருங்கள். இந்த நாணயத்தில் ரெண்டு பக்கத்துலையுமே தலைகள் தான் இருக்குது. நான் எத்தனை முறை இந்த நாணயத்தை சுண்டி விட்டாலும் அங்கே கீழே விழுறது என்னவோ தலையாக தான் இருக்கும். இந்த வெற்றி கடவுள் சொன்னதுனாலேயோ இல்லை நான் வந்து உங்களை வழி நடத்தினதுனாலேயோலாம் கிடையாது. இந்த வெற்றி உங்களுடைய தன்னம்பிக்கையினால் மட்டும்தான். உங்களுக்குள்ளே இருக்கிற திறமைகளை வந்து நீங்கள் சரியாக பயன்படுத்துனீங்க. எல்லாத்தோட மேலாக நீங்கள் நம்பிக்கையோடு போராடினீங்க. உங்கள் தன்னம்பிக்கைக்கு கிடைச்ச ரொம்ப பெரிய ஒரு அங்கீகாரம் தான் அந்த வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த துறவி சொல்கிறாரு. இதை சொன்ன உடனே அங்கே இருக்கிற எல்லாருக்குமே ஒரு மன அதிர்ச்சி. ஏன்னா இவ்வளோ நேரம் வந்து கடவுள் நம்ம கூட இருக்காருன்னு நினச்சி தான் போராடிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ அதுவே ஒரு பொய்யான ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் புரியுது. அன்னையிலிருந்து எல்லா போர் வீரர்களுமே அவங்க மேலே நம்பிக்கை வைக்க ஆரம்பித்தாங்க. மற்றவங்க என்ன சொன்னாலும் சரி, நம்ம மேலே நம்பிக்கை வைப்போம், நம்பிக்கையோடு போராடுவோம் அப்படிங்கிற அந்த எண்ணம் எல்லாரோட மனத்துலையுமே ரொம்ப ஆழமாக விதைக்கப்பட்டுச்சு. இது போல தாங்க நாமளுமே நம்மளுடைய வாழ்க்கையில் தன்னம்பிக்கையோட எல்லா விஷயங்களுமே செய்ய பழகணும்னா நம்மளால் சாதிக்க முடியாத விஷயம் எதுவுமே கிடையாது. உங்களை நம்ப பழகுங்க. உங்களால் முடியாதது எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்புங்க. அந்த தன்னம்பிக்கை நீங்கள் வளர்த்துக்குங்க. எந்த சூழ்நிலையிலையும் எந்த மாதிரியான கஷ்ட காலத்துலையுமே நீங்கள் நம்பிக்கையை மட்டும் கைவிட்டுறாதீங்க. நம்பிக்கையோடு போராட பழகுங்க. கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் மேலே வந்துடலாம். எப்பவுமே மகிழ்ச்சியாக இருக்கலாம். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.